டே, நம்ம இன்னைக்கு சீக்கிரமாக வந்துட்டோம்டா, பார்க்கு காலியாகடா இருக்கு. ஆமாண்டா, நம்மளை இன்னைக்கு யாருமே டிஸ்டர்பே பண்ண மாட்டாங்க. நீ நம்ம ஃப்ரீயாக விளையாடலாம்டா. இன்னும் வரலடா. ஏ, நம்ம விளையாடலாம்டா, அவன் வந்துடுவான்டா. நீ அவுட். நல்ல வேளை நான் எஸ்கேப். சாபூர் ரெட். டேதுர, நீ அவுட்ரா. சாபூர் ரெட். நான் அவுட்ரா. டே, நம்ம வரைக்கும் கேச்சர்ரா. சாபூர் ரெட். டே, நீ இந்த கேச்சர் பத்தன்ட்டு வந்து புடுறா. 1 வாங்கடா ஓடலாம். ஓடுப்பா ஓடு, நான் உன்னை அப்புறம் வந்து பிடிக்கிறேன். திரும்பிலாம் ஓடுற. வேற ஏதாச்சும் வேணுமாப்பா? எனக்கு வேற ஜூஸ் தெரியுங்களா? ஆப்பிள் தரவா? மஞ்சள் கலர்ல ஆக போறாரு. ஆப்பிள் கேக்குற. ஓகே, இதா மேங்கோ நான் எடுத்துக்கிறேன். போய் போய் என்கிட்ட அவ்வளவுதான். பாட்டி, ஏன் பாட்டி என்ன பார்த்தா மட்டும் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? ஆமாப்பா, உன்னை பார்த்துக்கிட்டே இருந்தா பாட்டிக்கு சந்தோஷம்தான். ஆனா என்ன, விசாயிச்சுல பாட்டிக்கு கை காலெல்லாம் வலிக்குது. ஒவ்வொரு நாளும் பஸ்ல ஏறி போயிட்டு கடைக்கு போயிட்டதுல போதும் போதுன்னு எடுத்து பார்த்தா போற கவலையா இருக்கு. பாட்டி, கவலைப்படாதீங்க பாட்டி. நீங்க வேணா பாருங்களா, நான் உங்களை கார்ல கூட்டிட்டு போவேன். உங்களை முன்னாடி சீட்ல உட்கார வச்சுட்டு நான் பின்னாடி ஹாயா வருவேன். அப்ப கார் யார் ஓட்டுவா? சோ, இது கூட தெரியாதா உங்களுக்கு? டிரைவர் ஓட்டிட்டு வருவாங்க பாட்டி. செல்லு குட்டிக்கு எவ்வளவு அறியுமா. சாப்பிட்டியாப்பா? கை கால எப்ப கழுவ? சீக்கிரம் போய் கழுவு, தூங்குறதுக்கு நேரம் ஆயிடுச்சு. சீக்கிரம் வா. நாளைக்கு ஸ்கூலுக்கு 3 packets chips வாங்கம்மா. பயிர் வலிக்குதுன்னு சொல்ற, 3 packets chips கேக்குறியா? அம்மா, லைட்டா தான் வலிக்குது, ஒண்ணும் இல்லம்மா. சரி சரி, நாளைக்கு வைக்கிறேன். இன்னைக்கு பாட்டி ஊட்டுனல்ல, அதனாலதான் உனக்கு வயிறு வலிக்கல. நாளைக்கும் பாட்டி ஊட்டுறேன், சரியா?
சரிங்க பாட்டி. நாளைக்கு ஃபங்க்ஷன் போணும், என்னையும் சீக்கிரம் எழுப்பிடுறியா? ஆ எழுப்புறேம்மா. சரி செல்லோ, நீ தூங்கு. டேய் கெவின், எழுந்துருடா. என்னடா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க? பா, என்னம்மா டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன்னு சொல்றீங்க? உண்மையாவே வயிறு வலிக்குதுமா. வயிறு வலிக்குதா? ஆரம்பிச்சிட்டியா? எழுந்துரு எழுந்துரு, ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு. வயிறு வலி தாங்க முடியலம்மா. டேய் நைட்டு ஃபுல்லா ஒழுங்கா தூக்கமே இல்லம்மா. சரி நீ போய் ப்ரெஷ் பண்ணு, ஏதாவது சாப்பிட்டீன்னா வயிறு வலி போயிடும். ஆடாமா இருக்கியா? டேய் ஹாஸ்பிடல் டைம் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு இருக்க, சிப்ஸ் சாப்பிட்டு திரியா? சீக்கிரம் வா. மா என்னம்மா? பிள்ளைய ஹாஸ்பிடல் கூட்டு போயிட்டு வந்துறமா. சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரிம்மா. சரியா? ஆ சரிம்மா. டாக்டர் கேட்டா தெளிவா என்னெல்லாம் பண்ணுதுன்னு சொல்லணும். வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, குறங்க. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங்ப்பா. என்ன செய்யுமா? அடிக்கடிக்கு வயிறு வலிக்கு வயிறு வலிக்கு கஷ்டப்படுறேன் டாக்டர். எங்கப்பா வலிக்குது உனக்கு? இங்கே வலிக்குது டாக்டர். இங்கேயா? ஆமா டாக்டர். இங்கே வலிக்குதாப்பா? இல்ல டாக்டர். எவ்வளவு நாளா வலி இருக்கு? 2 மாசமா சொல்றான் டாக்டர், இப்ப கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு சொல்றான். வாமிட் ஏதாவது பண்ணாப்லையா? அடிக்கடிக்கு வாமிட் உமட்டெல்லாம் இருக்கு டாக்டர். தம்பிக்கு சாப்பாடுலாம் எப்படி? இவன் வீட்டில் செய்யற ஹெல்த்தி ஃபுட்ஸ் தான் சாப்பிடுவான் டாக்டர். சொல்லுங்கப்பா. ஆனால் 4-5 மாசமா கடையில் நொறுக்கு தீனி வாங்கி சாப்பிட ஆரம்பித்தான் டாக்டர். அதுலேருந்து வீட்டு சாப்பாடே சாப்பிட மாட்டேறான். சொல்லப்போனால் சத்தான ஆகாரமே எடுக்கிறதில்ல. நீங்கள் சொல்கிறத பார்த்தா வயிற்றில் தான் பிரச்சனை நினைக்கிறேன். ஸ்கேன் எண்டோஸ்கோப்பியும் உடனே தந்துருங்க. வெயிட் பண்ணுங்கள், எழுதி தரேன். வைத்தபி மேடம், கெவினோட ரிப்போர்ட்டை பார்த்தோம். பார்த்ததில் குடல் ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. உடனே ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும். அதனால் கெவினை வந்து அப்சர்வேஷனில் வச்சாச்சு. ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சாப்பாடோ தண்ணியோ எதுவும் கொடுத்துடாதீங்க. வராம ஜாலியா டாக்டர். கெவின் எப்படி டாக்டர் இருக்கான்? அம்மா சாரி, பதட்டப்படாதீங்க. அம்மா என்ன சொல்றாருமா? எவ்வளவு பாசிபிளா பண்ண முடியுமோ சர்ஜரி பண்ணி பார்த்தோம். மாடர்ன் டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணோம். குடல் வந்து ரொம்ப மோசமான நிலைமையில இருந்துச்சு. பதட்டப்படாதீங்க, உங்க பையனை காப்பாற்ற முடியல. கொஞ்சம் பார்த்துக்கங்க அவங்கள. டாக்டர் கெவின், சைரா சிங்க வாப்பா. சீக்கிரமா போ.
வேணா பாருங்களேன், நான் உங்களை கார்ல கூட்டிட்டு போவேன். உங்களை முன்னாடி சீட்ல உட்கார வச்சுட்டு நான் பின்னாடி ஹாயா வருவேன். அப்ப கார் யார் ஓட்டுவா? சோ இது கூட தெரியாதா உங்களுக்கு? டிரைவர் ஓட்டிட்டு வருவாங்க பாட்டி. இந்த காலத்து பிள்ளைங்க எங்க பெரியவங்க பேசுறத கேக்குறாங்க. ஆமா ஆமா, உடம்புக்கு கெடுதியானது தானே இந்த பிள்ளைங்க சாப்பிடுறாங்க. அவங்க சின்ன பிள்ளைங்கம்மா, அவங்கள சொல்லி நம்ம மேலதாம்மா எல்லா தப்பும் இருக்கு. கடையில விற்கிற அன்ஹெல்த்தி ஃபுட் எல்லாம் காசு கம்மியா இருக்குன்னு சொல்லி நம்ம பேரண்ட்ஸ் தான் அவங்களுக்கு வாங்கி கொடுக்குறோம். அதே காசுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டும் வாங்கி கொடுக்கலாமே. பெரியவங்க நம்ம தாம்மா பிள்ளைங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுக்கணும். வாழ வேண்டிய வயசு இப்படி சின்ன வயசுலயேவா? கடைசியா தம்பி உங்ககிட்ட எதுவும் சொன்னாங்கம்மா? ஆமா ஆமா, என்கிட்டதாம்மா சொல்லிட்டு போடா. பாட்டி, ஏசப்பா என்ன கூப்பிடுறாரு, நான் போட்டா? அந்த நேரத்துல எனக்கு என்ன சொல்றதுலே தெரியலம்மா. பண்ணாதீங்கம்மா. அவனுக்கு அப்பனா உயிருமா? குழந்தையா இருக்கும் போது அவங்க அப்பா கூடவேதான்மா இருப்பான். அவங்க அப்பாவும் 24 மணி நேரமும் அவங்க கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாரு. ஆனா குடும்ப சூழ்நிலையினால வெளியூருக்கு கிளம்பிட்டாமா. அவனுக்கு மட்டும் இது தெரிஞ்சிச்சுன்னா உடஞ்சு போயிடுவாமா. ஆனா ஒண்ணு, ஆண்டவர் சீக்கிரம் வர போறாரு மட்டும் தெரியுதுமா. சொல்லுப்பா. கெவின் உள்ள இருப்பான்பா. எப்படி இருக்கான் அங்கிள்? நல்லா இருப்பான்பா. நான் அவனை சர்ப்ரைஸ் பண்ண போறேன். அவன்கிட்ட சொல்லிடாத, நீயே கதவு தர. சரி அங்கிள். பையன் நல்லா இருக்க வெளியூர்லாம் போனியா? உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னே தெரியலையா. எப்படிமா? ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் பசிக்கல பசிக்கலன்னு சொல்லுவாயா? ஆனா எப்ப பார்த்தாலும் சிப்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாப்பா. அதெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு தான் என்னமோ அவனோட சத்து. டாக்டர் கடைசி இதுக்கு எதுவுமே சொல்லலப்பா. தம்பி எப்படி ஐயா இருக்க? நல்லா இருக்கியா? உன் கையை பிடிச்சு நடக்க வேண்டிய நாட்கள் அளவு கூட இல்லை. நீ நல்லா இருக்கணும்னு தான் உனக்காக ஊருக்கு போன. என் கையை பிடிச்சு ஒரு வாட்டி தம்பி
உன் குரல் எப்படியா இருக்கும்? ஒரு ஒரு வாட்டி மட்டும் உன் வாயை திறந்து என்ன அப்பான்னு கூப்பிடுவியாயா? ஒரு தடவை மட்டும் கூப்பிடுவியா? ஐயா, உன்னை பார்க்கதாயா திரும்ப வந்திருக்கிறா? இனிமே என்னை விட்டு எங்கேயும் போயிட மாட்டீங்களப்பா. பாலாதீங்க. கெவின், கெவின், என்னடா கனவா? ஐயோ, உங்க அப்பா வர்றாருன்னு சொன்னதும் கனவு காண ஆரம்பிச்சிட்டியா? ஓ, கனவா? சரி சரி, எழுந்துரு எழுந்துரு. நல்ல வேலை அது கனவு. என்ன கெவின், ரெடி ஆயிட்டியா? அம்மாக்கு ரொம்ப டயர்டா இருக்குப்பா. ஃபங்க்ஷனுக்கு வேற கிளம்பணும். உனக்கு பிடிச்ச பூரி வாங்கி வச்சிருக்கேன் காலையில சாப்பிட. அடுத்தது உனக்கு ரொம்ப பிடிச்ச பிரிஞ்சி, அதுவும் வாங்கி வச்சிருக்கேன். அடுத்தது நீ ஆசையா கேட்டிய சிப்ஸ், லேஸ், குர்குரே எல்லாம் நிறைய வச்சிருக்கேன்ப்பா ஸ்கூலுக்கு. நீ இதை எடுத்துட்டு ஸ்கூலுக்கு போயிருப்பா. நானும் பாட்டியும் ஃபங்க்ஷனுக்கு போகணும், சரியா கண்ணு? இனிமே கடையில் செய்யற பொருள் எதுவோ வேணாம், வீட்டில் செய்யறது மட்டும் போதும். கஞ்சி இருந்தாலும் பரவாயில்ல. கெவினா இது? ஆமா, இன்னிலிருந்து கெவின் நல்ல பையனா மாறிட்டான். ஜங்க் ஃபுட்டுக்கு குட் பை. இக்கதையை பார்த்த அனைவருக்கும் நன்றி. இது ஒரு உண்மை கதையின் சிறிய சித்தரிப்பு. உண்மையில் என்ன நடந்தது என்று தெரியுமா? அந்த கெவின் என்ற சிறுவன் ஜங்க் ஃபுட்ஸ், மாடர்ன் ஃபுட்ஸ் எனப்படுகிற சத்தற்ற உணவுகளை அதிகமாய் உட்கொண்டதினால் கடும் வேதனைப்பட்டு மரித்து விட்டான். ஓர் கெவினை இழந்த நாம் மற்ற எந்த சிறுவர்களையும் இழந்து விடாதபடிக்கு மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வசனம் இவ்வாறு சொல்லுகிறது: பகஞ்சனையும் பழிக்காரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலனுண்டு பண்ணினீர் என்று. இதை அறிந்த சாத்தான் தனக்கு கொஞ்சம் காலம் மட்டுமே உண்டு என்று அறிந்து சிறுவர்களை உணவினால் அழிக்க வகை தேடுகிறான். இதுவரையிலும் இல்லாத அளவிற்கு உணவு கடைகள் மாத்திரமே நம் தேசத்தில் அநேகம் உண்டு. இதை கேட்கும் நாம் தான் மிக எச்சரிக்கையாகவும் ஞானமாகவும் செயல்பட வேண்டும். லூக்கா 21:34 சொல்லுகிறது: உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதி சீக்கிரமாய் வரப்போகிறார். அவரை சந்திக்க நாம் ஆயத்தப்படுவோமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.